सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहन मोदहस्तं श्यामलकर्ण विलम्बिरशूद्रवामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते वेल वेल मुरुहा வேல் புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். நம்ம ஒவ்வொரு நாட்களும் பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க ஜெர்மனிலேருந்து அவங்க கேட்ட கேள்வி, சார் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பார்த்து முடிஞ்சாது சார், வேறு யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கு. இதை கேட்க கேட்க பார்த்துட்டேன்னா இன்னும் நாலு பேருக்கு சொல்லணும், இன்னும் நாலு பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்ககிட்ட ஃபுல்லாக வச்சுட்றது சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறா. ஸோ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் வேறு ஒன்றும் கிடையாது. அது என்ன இருக்குது, என்ன தோஷங்கள், அதுக்குண்டான முறைகள் என்ன, இதை பண்ணிட்டாலே போதும். இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக எடுத்துங்கிறா. என்ன நீங்கள் அவாளுக்கு சொல்லும்போது நானும் அந்த பூஜையை சேர்த்து பண்ணிக்கிறேன் சார். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு பூரா சொல்லி அவங்கெல்லாம் இப்போ பார்க்குற அளவுக்கு இருந்துருக்கு. எல்லா மாவட்டங்களையும் நம்மளுடைய ஜோதிட மாணவர்கள் வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமான செய்திகள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் அதாவது நேற்று கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் தசா புத்தி என்றால் என்ன, இந்த தசா புத்தி என்றால் என்ன, அதாவது நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா பிறப்பு ஜாதகம் இல்லையா, பிறக்கும்போது இருக்கக்கூடிய ஜாதக கட்டம் அந்த கிரகங்கள்ல அப்படியே இருக்கும். அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து கடந்து வரோம் இல்லையா. அந்த கடந்து வரும்பொழுது இன்றைய நாளில் நமக்கு ஜாதகத்தை பார்க்கணும் என்றால் அந்த சந்திரனுடைய நகர்வுகளை வைத்து எடுக்கக்கூடியது தான் தசா புக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசா புக்திங்கிறது எப்படி வச்சுருக்கா, ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக கேதுக்கு வந்து 7 தசை, சுக்கரனுக்கு 20 வருஷம், அப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தசைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது பிறப்பு ஜாதகத்தில் இது இந்த மாதிரி விஷயங்கள் இவாளுக்கு இந்த ஜென்மாவில் இப்படி படுவா அப்படின்றது தெரியும். தசா புத்தியில் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இது நடக்காது, இந்த காலியத்துக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். கோச்சார பலன்களையும் இணைத்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த காரியம்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. தசா புத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 1980 பிறந்தார்னா 2020 இல்லை 21 இல்லை 23 என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்குண்டான ஒரு கிரக நிலை தான் அந்த தசா புத்தின்னு பேர். ஸோ இந்த தசா புத்தி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும், இது ஜோதிட சாஸ்திர பிரகாரம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக கேள்வி, வார நாட்கள் இல்லையா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த வார நாட்களுக்குண்டான அதிபதிகள் அதாவது தெய்வம் என்ன, செவ்வாய்க்கு யார் அதிபதி, எந்த தெய்வம் அதிபதி, புதனுக்கு எந்த தெய்வம் அதிபதி, வியாழக்கிழமைக்கு எந்த தெய்வ அதிபதி, இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்கணும், இந்த தெய்வத்துக்கு யார் அது, இந்த கிழமைக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்கணும். சரி, அவா சொல்லக்கூடிய பதில்களும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். நாளைக்கு இதுக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டி போய் ஒரு பெரிய ஆஃபீஸர் முன்னாடி நிற்கிறார். இந்த ஆஃபீஸர் வந்து, என்னம்மா வேணும், எனக்கு ஒரு சின்ன இதுக்கு வந்து பணம் வரணும், அதுக்காக நான் கேட்க வந்திருக்கேன், அதனால் எனக்கு வந்து பெரிய அதிகாரியை பார்க்கணும். அதெல்லாம் முடியாதுமா, பெரிய அதிகாரி இன்றைக்கி வரல, திருப்பி அனுப்பிச்சுட்டா, திருப்பி ஒரு நாள், திருப்பி அனுப்பிச்சுட்டா, திருப்பி அது நாள், திருப்பி அனுப்பிச்சுட்டா, திருப்பி ஒரு நாள் வராங்க. அப்படி வரும்போது அந்த அதிகாரி ஒரு நாள் அந்த வழியில் போகிறா, அந்த பாட்டிகிட்ட கேட்குறா, பாட்டி ஏன் என்னை பார்க்குறதுக்காக டெய்லி வரையில் என்ன காரியம்னு கேட்குறேன், இந்த மாதிரி பணத்துக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு பணம் வரணும், அந்த காசோலை வந்து உங்கள்கிட்ட இருக்குது, இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாட்டியை அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்காரம்மா, உங்களுக்கு தான் நிறையா வசதி இருந்துருக்கு, யார்ட்டையும் எதையுமே வாங்க மாட்டேன், எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், நீங்கள் எதற்காக இதை வந்து வாங்கணும் வாங்கணும்னு வரையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி சொல்கிறா, ஒன்றும் இல்லையா, நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க. என்னடா அது உண்மையை கேட்ட சொல்ல மாட்டேன், இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுது. அந்த அதிகாரி வந்து பாட்டிக்குண்டான பணத்தை எடுத்து கொடுத்து பாட்டி என்ன தான் பண்ணுறான்னு பின்னாடியே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் தெரிஞ்சது
பாட்டி என்ன பண்றா தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் முடியாதவ எல்லாத்துக்கும் போய் சமூக சேவைகள் நிறைய பண்றா இந்த பாட்டிய பார்த்த உடனே அந்த கிராமமே அந்த ஊரே பார்த்துட்டேல அப்படினு சொன்னா அந்த பாட்டிக்கு அவ்வளோ மதிப்பு இருந்துருக்கு ஆனா பாட்டிய பார்த்தா தெரியல அப்போ அன்னையில இருந்து இவருக்கு ஒரு யோசனை வந்தது இவ்வளவு விஷயங்கள் பண்ணி இந்த வயசாயும் தனக்கே ஒருத்தர் உதவி வேணும்னு நினைச்சோம் பிறருக்காக உதவி செய்யணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் மட்டும் மனசுல வந்திருது அந்த சேவை மனப்பான்மை மனசுல வந்திருது அப்படினு சொன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய பொன்னான நாளா மாறும் இந்த பாட்டி கிட்ட போய் அவர் கேக்குறார் பாட்டி இத்தனை நாள் நீங்க தொடர்ந்து வரல உங்களுக்கு சரி உங்களுக்குன்னு சொன்னா அதாவது உங்களுக்குன்னு சொன்னா நீங்க இவ்வளவு முயற்சி எடுக்கலாம் மத்தவாளுக்குன்னு சொல்லும்போது ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கல இந்த பாட்டி சொன்னா எனக்குன்னு சொன்னா இந்த முயற்சி கூட நான் எடுத்துக்க மாட்டேன் மத்தவங்களுடைய பேர் இந்த அரிசியில இருக்கு இந்த காசுல இருக்குன்னு சொல்லும்போது தான் நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் அதனால தான் எனக்கு இன்னும் நாளும் இந்த வயசானாலும் போதும் என்ற எண்ணங்கள் இல்லாம இன்னும் சேவை செய்யணும் இன்னும் சேவை செய்யணும் எனக்காகன்னா போதுங்கற ஒரு எண்ணம் வந்துரும் மற்றவர்காகன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் வேகங்கள் கூடி வரும் இது வயசான பாட்டிக்கு மட்டும் இல்லைங்க நீங்க நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் நம்ம தான் குடும்பத்தை சுமந்து இழுத்து நடத்திட்டு இருக்கோம் என்னடா அது இறைவன் நம்ம மேல இவ்வளவு பெரிய பாரத்தை வச்சிட்டானே அப்படிங்கற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா அது கிடையாது உங்களுக்காக இறைவன் அந்த அரிசியில உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பேர் எழுதிட்டார் அதற்காக நீங்க பாடுபட்டு தான் ஆகணும் நீங்க உழைச்சு தான் ஆகணும் இதுதான் உங்களுடைய கர்மம் இத மனசுல உறுதியா எடுத்துட்டு உங்களுக்காக நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா உழைச்ச தப்பே கிடையாது ஆனா பிறருக்காக அப்படினு சொல்லும்போது இன்னும் உங்க வேகத்தை கூட்டி தான் ஆகணும் போட்டினு வரும்போது ஓடி தான் ஆகணும் அந்த போட்டியில முதன்மையா வந்து தான் ஆகணும் இது எதற்காக அப்படிங்கற கேள்வி வந்திருது அப்படினு சொன்னா அதற்கு பதிலே கிடையாது ஆக நீங்க முயற்சி பண்றதை விடா முயற்சியா பண்ணணும் வெற்றி பெறணும் அந்த மனசுல இருக்கக்கூடிய உறுதி எதற்காக நான் வந்தேன் எதற்காக நான் வேலைக்கு சேர்ந்தேன் எதற்காக ஓடிட்டு இருக்கேன் அதை இன்னும் வலிமைப்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு சரி இன்றைய தினத்துல குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 25/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை 7:08 வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி சப்தமி மாலை 5:10 வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி மீனராசி மேஷராசி நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை இன்னைக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய பிறந்த தினம் முருகனுடைய புகழை உலகெங்கும் பரப்புறதுக்குண்டான ஒரு பெரிய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு அவர் அதான் சொல்லுவார் முருகனுடைய புகழை பேசுறதுக்கு இந்த மனிதர் உபயோகப்படுறாருன்னா அதை விட ஒரு பெரிய காரியம் வேற என்ன இருக்குன்னார் பக்தி பிரச்சாரம் செய்த ஒரு அற்புதமான அருட் மனிதர் அவர் தான் கிருபானந்த வாரியார் சுவாமி அவருடைய பிறந்த நாள் இன்றைய தினம் ஒரு முறையாவது அவருடைய அமுத மொழிகளை கேட்டேன் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்துல பார்த்துட்டோம்னா பிறந்த நாள் கொண்டாடுறவா பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் எப்படின்னு பார்த்துட்டோம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறது ரொம்ப தவிர்த்துக்கிறது நல்லது இது நல்லதுக்காக கெட்டதா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கணும் ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்க்கப்படாது ரொம்ப அதை பற்றி ரொம்ப கனவுகள் காண்றத தவிர்த்துக்கிறது நல்லது கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் இது நடக்குது இது நடக்கலை இது நடந்தது இது நடக்கலை அப்படிங்கிறத எண்ணி பழசை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டாம் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயப்படவும் வேண்டாம் நியூட்ரலாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா நல்ல பலன்கள் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு பண வரவுகள் உண்டு முயற்சிகள் தேவை கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும் எடுத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே பக்திமயமான தினம் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணோம்னா அந்த காரியத்தை சீரும் சிறப்புமாக செய்யணும் அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் 4 பேர்த்த கூட்டுண்டு அந்த காரியத்தை பண்ணுவேன் கல்யாண விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதெல்லாம் அழகாக சமாளிப்பேன்
கோவித்து கொண்டு ஒரு விஷயத்தை விட்டுட்டு பாதியில வர வேண்டாம். ரொம்ப தெளிவா யோசிக்கணும். வேலை வாய்ப்புனா கடுமை கஷ்டங்கள், தொழில்னா கடுமை கஷ்டங்கள் இருக்கும். அதையும் மீறி செயல்பட்டேன்னா அந்த கஷ்டங்கள் பெருசா இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மற்ற வாழ்க்கை சொல்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை இறைவன்கிட்ட மட்டும் செலுத்தினா போதும். சில நேரம் எடுத்த முடிவுகள் தாமதமாகும், நல்லதுக்கு தான். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தால் அது பாதியில் விடப்படாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்திலுக்கு சில காரியங்கள்லாம் மனசில் நினைச்சின்னு இருப்பால் அனுகூல்யமாக முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யம் தரும். வேலை வாய்ப்புகளில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். பிற ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை யாராவது மூலமாக அறிமுகங்கள் கிடைக்கும். அம்மா அப்பாவை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. வீட்டில் பழைய வாகனங்கள் இருந்தால் அதை கொடுத்து விட்டு புதுசாக வாங்கணுங்கிற எண்ணம். நிறைய குப்பைகள் சேர்க்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. அது வீட்டில் திட்டிகிட்டே இருப்பான், எதுக்காக குப்பை சேர்க்கற, எதுக்காக குப்பை சேர்க்கற, இனிமேலும் அப்படித்தான். நிறைய விஷயங்களை சேர்த்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை பத்திரமாக வச்சுக்கணும். பிறருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடும்போது கவனம் என்பது தேவை. தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த தினத்தில் மனசில் வேண்டான்னு பட்ட காரியத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியத்தில் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விசேஷங்களை எடுத்து பண்ணுவீர்கள். இன்னைக்கு வீட்டுக்கு திடீர்னு சொந்த பந்தங்கள் வந்துவிட்டா அவளுக்கு நம்ம மற்ற காரியங்கள்லாம் விட்டு அவளை கவனித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளாக வரும். திருமண காரியங்கள் நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விசேஷங்கள் வீட்டில் பற்றி பேசுவேல் குறிப்பேன். பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறவா பொண்ணு அல்லது மாப்பிள்ளை அமையணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யங்கள் கூடி வரும். நிறைய தடைகள் இருந்தும் நம்ம வீடு கட்டணும், நிறைய தடைகள் இருந்தும் இந்த காரியத்தை பண்ண நினச்சின்னு இருக்கிறவளுக்கு அதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவே, கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் கிடைக்கும். லாஸ் பண்ண விஷயத்தை கெயினாக மாற்றிடுவேன். கடகராசி என்பர்களுக்கு சாதுரியமாக பேசி காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணுறோம், 100 தடவை யோசிக்கணும், 1000 தடவை யோசிக்கணும். வேண்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணப்படாது. அப்படி தைரியமாக பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம எதிர்கொள்ளுதா ஆகும். மனசு வேண்டான்னு சொல்ல விஷயத்தை தயவு செய்து பண்ண வேண்டாம். சில நபர்கள் எதிர்த்து பேசினானா அப்போ அவங்களுடைய ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு ஒத்து வரலன்னு அர்த்தம். சாதுரியமாக பேசினா அப்படின்னு சொன்னால் அவட்ட சாதுரியமாக பேசி அந்த காரியத்தை சாதிச்சுடுவேன். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணிப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேமித்த பணம் இந்த தினத்தில் கிடைக்கும். ஆச்சரியப்படக்கூடிய சில தகவல்களை வீட்டில் இருக்கிறவா சொல்லுவான். நண்பர்களுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுக்கோ எதுனோ ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா சந்தோஷப்படுவேன். உங்களால் பல பேர் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேருக்கு நீங்கள் சில விஷயத்தை சொல்லி கொடுத்து அவன் முன்னேறிடுவான். வீட்டில் இருக்கிறவாள்லாம் சொல்லுவான், சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, என்னத்தாக போகிறது, நம்மளால் நல்ல காரியம் நாள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு காரியத்தை திடகாத்திரமாக எடுத்து பண்ணிவிட்டோம்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன். இன்றைய தினத்தில் யாருடனும் பணம் வரல, அந்த பணத்தை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சாணக்கியத்தனமாக பல விஷயங்களை யோசித்து பேசி செயல்படுவேன். சாதுரியமான சில காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியம் எதேனும் வாங்கி கொடுத்து அவன் மன திருப்தி படக்கூடிய அளவுக்கு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல செல்வங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமானது. நிறைய காரியங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். சில யதார்த்தமான விஷயங்கள் இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பில் நீங்கள் போய் நடந்துடும். பா, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், பா பணத்துக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு கிடச்சி விட்டேன். வெளியிலலாம் இப்படி நினச்சின்னு இருக்கானா, எனக்கு அப்படி இல்லை. வெளியில் ஆகோ ஓஹோ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படி இல்லையே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசனை, அந்த யோசனைகள்லாம் கை கொடுக்கும்.
சில தடைபெற்ற காரியங்கள்ல லாபகரமா முடியும். பூர்வீக சொத்து ஆதாயம் கிடைக்கும். இது வேண்டாம், இது இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை வித்துள்ள அப்படின்னு நினச்ச விஷயங்கள் நடந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிராசி என்பர்களே, நிறைய யோசனைகள். இந்த யோசனை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, சட்டுன்னு செஞ்சிருவேல் பாராட்டுகள் கிடைச்சோம். பெரிய அதிகாரிகள் மூலமான சில பாராட்டுகள். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி மனசே இருக்காது, ஏதாவது ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும், இப்படியாக்கும் அப்படியாக்குங்கிற ஒரு சிந்தனை. ஒரு விஷயத்தில் திருப்தி ஆகலைன்னா இன்னும் சரியாக பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில பேர் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 99 மார்க் எடுப்பான், அந்த ஒரு மார்க் எடுக்கலன்னு வருத்தப்பட்டு உட்காந்துட்டுருப்பான். 99 எடுத்துட்டோம்னு சந்தோஷப்பட மாட்டான். தப்பு இல்லை, ஏன்னா அடுத்த முறை அப்போ தான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே பெரியும். பெரிய அரசாங்கத்தில் பெரிய துறைகளில் இருந்துருக்குவா 4 பேருக்கு உதவிகள் செய்யும். இன்றைய தினத்தில் வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாதுங்கிற மாதிரி நிறையா உதவிகள் செய்கிறது, அது வெளியில் தெரியாமல். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. தனுராசி என்பர்கள், ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்துட்டுனா விரயம் நிறையா இருக்கும். இந்த விரயம் சுப விரயமாக ஆகட்டும். வீடு கட்டுறது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறது, சீமந்தத்துக்காக செலவு பண்ணுறது, மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விரயங்களாக இருந்தால் நல்லது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும், அது சுப விரயமாக இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அந்த தண்ணி வேஸ்ட்டுன்னு நினைக்கப்படாது, அது வந்து பின்னாடி பழங்கள் கொடுக்கும்போது சந்தோஷப்படுது. அது மாதிரி பின்னாட்களில் உங்களுக்கு அது பெரிய முன்னேற்றமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டே இருக்கு. இது நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா துக்கப்படவே வேண்டாம், அந்த காரியம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வச்சுப்போம். இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்போம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். யதார்த்தமாக ஒரு விஷயத்துக்காக மற்ற வாழ்க்கை கூப்பிட்டு பேசுவேன், அதன் மூலமாக இன்னொரு காரியம் கிடைக்கும், அதன் மூலமாக இன்னொரு செய்தி கிடைக்கும். ஆஹா, பத்தியே வா, நம்மளை பற்றி பேசியிருக்கான். இறைவன் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவேன். குடும்பத்தில் ஒருத்தர் பேசுகிறா, இவா மனசுக்குள்ளே இருக்கிறது, அந்த மாதிரி பல பேர்த்தோடைய எண்ணங்களில் என்ன இருக்குங்கிறத சாதாரணமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் தெரியும். வெள்ளை சட்டையில் கருப்பு புள்ளி தெரிஞ்சுடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய வியாபாரங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தில் ஆகிற காரியத்தை உட்கார்ந்த இடத்துல அந்த விஷயத்தை பண்ணுவேன். புதிய இடம் வாங்கிறது, வீட்டில் ஏதேனும் கல்யாண காரியங்களை பற்றி பேசுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணப்படாது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது சில பேர் கூட இருந்துகிட்டே ஒரு வேலையும் செய்யலைன்னா கோபம் ஜாஸ்தியாகும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊக்குவிப்போம்னு சொல்லிட்டு அவளை பாராட்டி சொல்லி அதை எப்படியோ அந்த வேலையை வாங்கிப்பேன். ஒரு வேலையை 10 பேர்ட்ட கொடுத்து அந்த காரியத்தை அனுகூலம் பண்ணி வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். மனசில் இருந்த கோபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலை வேலைகளில் ஜாஸ்தியாக இருக்கும், மத்தியான வேலைகளில் குறையும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான இருப்பினும் நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கவனம் என்பது தேவை. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தை சரியாக ஸ்மிருதியாக பண்ணுறாமா இல்லையா, தப்புன்னு ரகசியமான விஷயத்தை வெளியில் சொல்லிருப்படாது. சொன்னதுக்கப்புறம் ஐயோ சொல்லிட்டோமே, கோபத்தில் ஒரு விஷயத்தை பேசிட்டோம், ஐயோ பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. முடிந்த வரைக்கும் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்தித்து அதை செயல்படுத்தும் பொழுது இன்னும் கவனமாக செயல்படுத்தினா வெற்றிகள் கூடி வரக்கூடியது. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா மனசில் ரெண்டெண்ணம் இருக்கணும். ஒன்று பார்த்துட்டோம்னா மனசுக்கு நிம்மதி, இன்னொன்று செல்வம். சார், நிம்மதியும் செல்வமும் இருந்ததுன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார், இது கிடைக்கிறது தான் சார் இன்றைக்கி பெரிய விஷயமா இருந்துட்டுருக்கு. சார், ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், எனக்கு கொஞ்சம் மாற்றம் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப சிரமப்பட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சா நல்லா இருக்கு. இதுக்காக என்ன பண்றது அதுதான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக தகவல். இது பிரத்யேகமா தாந்திரிக பிராயஸ்தம்னு சொல்லுவா. வீட்டில் செல்வங்கள் நினைக்கிறதுக்கு மகாலட்சுமி நிலைத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி மனசில் ஒரு நிம்மதி வேணும். இதற்கு உண்டான ஒரு அற்புதமான பலாபலன்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் உங்கள் பூஜை அறை இருக்கும் இல்லையா, இந்த பூஜை அறையில் மகாலட்சுமி பூஜை, இந்த பூஜைகளை நீங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வேங்கடநாதர் அதாவது வெங்கடாஜலபதி சுவாமியும் மகாலட்சுமி படமும் வீட்டில் வச்சுருந்தேன். வெங்கடாஜலபதி சுவாமியில் ஹிருதயத்தில் மகாலட்சுமி இருந்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறோம், மல்லி புஷ்பத்தை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. மல்லி புஷ்பம் குறைஞ்சது ஒரு 108 புஷ்பங்கள் இருக்கிற மாதிரியோ அல்லது கொஞ்சம் நிறையா புஷ்பங்கள் இருக்கிற மாதிரியோ வாங்கிக்கோங்க. பச்சை பால் அதாவது பசும் பாலாக இருக்கணும், அந்த பசும் பாலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சுத்தமான பாத்திரம், அந்த பாத்திரம் நம்ம எதுக்குமே உபயோகிக்கக்கூடாது, புது பாத்திரமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். அதில் அந்த பச்சை பாலை போட்டுண்டு அந்த புஷ்பத்தை லேசாக ஜலத்தில் கழுவி அந்த பச்சை பாலில் அந்த புஷ்பத்தை போட்டுடணும். கொஞ்சோண்டு பால் இருந்தால் போதும், ரொம்ப நிறையா இருக்க வேண்டாம். ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து சுவாமியினுடைய நாமத்துக்கு, சுவாமியினுடைய பாதத்தில் முடிஞ்சால் குங்குமத்தை தொட்டும் மஞ்சளை தொட்டும் கூட நீங்கள் அழகாக இதை அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மனசார பண்ணும்போது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் வரப்பிரதாய நமஹ, ஓம் வரப்பிரதாய நமஹ, ஓம் பக்த வத்சலாய நமஹ, ஓம் பக்த வத்சலாய நமஹ, ஓம் ஆகாஷ ராஜவரதாய நமஹ, ஓம் ஆகாஷ ராஜவரதாய நமஹ. இந்த மாதிரி வரப்பிரசாதத்தை தள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த 3 மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டி ஒவ்வொரு புஷ்பத்தையும் இந்த ஒரு புஷ்பத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த 3 மந்திரத்தை சொல்லணும். சொல்லி மஞ்சள் குங்குமம் தொட்டு சுவாமியினுடைய பாதத்துக்கு இப்படி டெய்லி பண்ணலாம். இல்லை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அனுஷ்டித்து பண்ணி பஞ்சாமிர்தம் நிவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு பாருங்கள். பெரும் சந்தோஷம் உங்களுக்குள்ளே கூடி வரும், மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி தேடி வரும். அர்ச்சனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தை நெட்டியில் இட்டுக்கோங்க, வீட்டில் இட்டு விடுவோம். தொழில் ஸ்தாபனங்கள் இருங்க, வீட்டில் முன்னாடி இட்டு விடுங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கும், மனசை நிச்சயமாக இந்த காரியத்தை பெருமாள் எனக்கு பண்ணி கொடுப்பார்னு நினச்சி பாருங்க. நல்ல மாற்றம் வரும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவோம். ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத் மகேஷ், வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.